நீங்க வந்து படத்தை ஒரு ரீஷூட் பண்ணி வித்தல மாத்தி அப்படினு கொஞ்சம் மாத்தி எடுத்துக்கிங்களே அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த ரீல் இருக்கும்போது ஒரு சில தியேட்டர்ல மட்டும் அந்த படம் நல்லா போகும்னு சொல்வாங்க அந்த ஆபரேட்டர்ஸ் வந்து தேவலா அந்த கண்ணல வெட்டிட்டு அவங்க ஜாயின் பண்ணுவாங்க அந்த படங்களை ஓடி நிறைய நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் சேம் மெத்தட் என்னுடைய முதல் படம் கலையாத நினைவு சோ அதெல்லாம் பார்த்தினா நான் வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லா ஓடி வச்சிருப்பேன் அப்பனா வந்துட்டு ஜெமினி பிரிட்ஜ் கீழ வந்துட்டு ஒரு ஓடிங் வச்சாதான் அது வந்துட்டு அன்னைக்கு ஒரு பெரிய படமாவே தோரி செகண்ட் படம் அடாவடி அது வந்து சென்சார் போடு ஏ ஏரக்குறிய ஒரு குற்றப்பத்திரிக்கை மாதிரி அந்த படத்தை வந்துட்டு பான் பண்ணிட்டாங்க சென்சார் படம் மாதிரி இவங்க வந்து போர் அடிக்க விட தான் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க தவிர மட்டமான சொல்ல மாட்டாங்க அப்போ சினிமாங்கிறது எப்படினா சார் சினிமாட்டிக்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது என்னால் செய்யவே முடியாது இப்போ இங்கே நிறைய பேர் வந்துட்டு சினிமானா சினிமானா என்ன இல்லாததான் இருக்குன்னு சொல்கிறது இந்த மாதிரி என்னால் மாற முடியாது இருக்குன்னா இருக்குது இல்லைன்னா இல்லை இவ்வளோதான் ஏன் சார் அதுக்கு கம்ஃபர்டபுளாக உள்ள யார் இருந்தாலும் நான் அவங்க கூட வந்துட்டு ப்ரொடியூ சார் அப்படினாவே முன்பு ஓகே சார் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து டிஜிட்டல் மீடியாவில் நிறைய வந்துச்சு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்துச்சு எல்லாமே வந்து பொழுது அதில் சிறிய படங்களை வந்து சேல் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம் அப்புடின்னு பல படங்கள் அப்படி கிடப்புல இருந்தது ஓடிடில இப்போ சேல் ஆகிறது இல்லை அப்படின்னு பல பிரச்சனைகள் சினிமா வந்து பயங்கரமாக நினைச்சிக்கிறதுக்கு காரணம் இப்போ உங்களுக்குலாம் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்கவுங்களுக்கு மனசுக்கு ஒரு சில பேர் தண்ணி அடிக்கணும்னு சொல்லுவாங்கன்னா தண்ணி அடிச்சுருப்பாங்க ஸ்போக் பண்ணுற ஒரு இப்போவும் என் வீட்டில் எனக்கு வந்து எதோ ஒரு பிஸ்னஸில் ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் உட்காந்து கண்டினியூஸாக படம் பண்ண மாட்டேங்கிறேன் கதைகள் வந்துட்டு சில எனக்கு வந்துட்டு நாட்டு நாட் நாட்டில் உள்ள விஷயங்கள் இந்த மாதிரி பொலிட்டிஷியன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு எனக்கு வந்து நிறைய மனசுக்குள்ள வழிலாம் இருக்கும் அரசியல் பேசுகிறேன் ஐயோ ஐயோ அரசியல் தான் பேச வேணாம் பேசுகிற அளவுக்கு நம்ம நம்ம பேசி பேசிலாம் யாரும் கேட்குற அளவுக்கு யாருக்கும் நமக்கு தகுதி இல்லை கதையை கேட்கும் போது நீங்கள் ப்ரொடியூஸ் ராமையா சார் உடைய சன்னை வச்சு பண்ணணுங்கிற தாட் எதனால் வந்துச்சு தம்பிதமையா சார் மீது நிறைய கோவங்கள்லாம் இருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சது இப்போ அதெல்லாம் சரி ஆயிடுச்சா அன்னைக்கு என்னுடைய வழி வேதனை நான் எப்பவுமே வந்து நட்பு வந்து பயங்கரம் மதிக்கிறேன் கஷ்டப்பட்டு பொருளாதார ரீதியாக உட்காந்து இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு கோவிட் டைம் யாருமே பிஸ்னஸ் இருந்த காசுலாம் போட்டு எல்லாமே முடிஞ்சு போய் ஸோ அதெல்லாம் நடக்கலைங்கிற ஒரு மனசு தான் வந்தோம் மனசில் உள்ள வருத்தம் அதை மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் சரவணன் சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்ல சூரியன் உங்களுடைய படம் பித்தளை மாற்றி முன்பு இந்த படத்துடைய இந்த ட்ரைலர் பார்க்கும் பொழுது இந்த படத்தை நாங்கள் எங்கேயோ பார்த்துருக்கோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது அதுக்கப்புறம் ஒரு சிலர் கண்டுபிடிச்சிட்டாங்க நான் அதனால் அந்த கேள்வியில் வைக்கிறேன் முன்பு வந்து படத்தை ஒரு ரீஷூட் பண்ணி பித்தளை மாற்றி அப்படின்னு கொஞ்சம் மாற்றி எடுத்திருக்கீங்களே முதல்ல என்ன காரணம் நிறைய இஷ்யூஸ் இடையில ஃபேஸ் பண்ண மாதிரி நாங்கள் பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் இது இந்த படத்தில் என்ன மாற்றிருக்கீங்க படத்தே மாற்றிருக்கேன் முன்னாடியெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காலத்துலலாம் வந்துட்டு இந்த ரீல் இருக்கும்போது ஒரு சில தேட்டரில் மட்டும் அந்த படம் நல்லா போகணுன்னு சொல்லுவாங்க அந்த காரணம் என்ன தெரியுமா அந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டு தேவையில்லாத இடங்கள்லாம் வெட்டிட்டு அவங்க ஜாயின் பண்ணுவாங்க அந்த படங்களை ஓடி நிறைய நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் சேம் மெத்தடு தான் என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு தேவையோ அதை மட்டும் வச்சுருக்கோம் என்னென்ன தேவையில்லையோ அதை தூக்கிட்டோம் கதை ஓரளவு நேரு இருக்கட்டும் சுற்றி சுற்றி போகணுங்கிறக்காக சில விஷயங்கள் வந்துட்டு ஜம்ப் அந்த இதுக்கு இதுக்கு ஜாயின் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லும்போது அதுக்கு தேவையான ரீஷூ தேவைப்பட்டுச்சுன்னா அதை நம்ம பண்ணணும் கிட்டக்கட்டும் ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் வந்துட்டு அவங்க அதை தேவைப்பட்ட கேரக்டரெலாம் வச்சு மாதிரி ரீஷூட் பண்ணி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஒரு ஒன் ஹவர் கிட்டத்தட்ட அப்படியே மாற்றிருக்கோம் ஒரு நிறைய சீன்ஸ் மாற்றிருக்கேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய சீன்ஸை எடிட் பண்ணியிருக்கோன்னு சொல்லப்பாங்க சார் ஆமாம் இப்போ இன்கேஸ் அந்த படம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் அந்த எடிட் பண்ணுறதுக்கான ஒரு தாட் உங்கள்கிட்ட அப்ப இல்லை அந்த ஒரு டைமில் நம்ம ஒரு கோவிட்டு லாஸ்ட்டு நானும் வந்துட்டு ஒரு எயிட் மந்த்ஸ் வந்துட்டு மலேசியா விட்டு நம்ம இந்தியாவோட ஃப்ளைட் பிரச்சனை நான் இங்கேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு எப்படியோ ஒரு படத்தை விட்டுவிட்டா போகுங்கிற அளவுக்கு தோணும்ல இப்போ நம்ம ஒரு விஷயந்தான் இப்போ டைரக்டர் வந்துட்டு யோசிச்சு வச்சுருப்பாங்க அவங்க வந்துட்டு ஆல்ரெடி பார்த்துட்டு அப்போ அவங்களுக்கு அது வந்துட்டு அழகாக தான் இருக்கும் எப்போயுமே குழந்தை அப்படித்தான் இப்போ உங்கள் குழந்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் சேட்டப் பண்ணால் நம்மளுக்கு அந்த குழந்தை அழகு தான் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து உட்காந்தானு வச்சிங்களே என்னடா பயங்கர சேட்டை அப்படின்ட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் தான் வெளியில் போய் துப்புவான் இந்த மாதிரி தான் ஒரு ப்ராடக்ட் இது நம்மளுடைய குழந்தை எப்போயுமே நம்மளுக்கு அழகாக தெரியும் பக்கத்தில் உள்ளவங்க சொல்லும் போது அது அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்துட்டு அதனுடைய நி நியாயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து அது தோணாது நான் சொல்கிறது தான் சரின்னு தோணும் அது அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அது புரிய வரும் எப்பவுமே அப்படித்தான் ஒரு மனுஷனாக இருக்கும்போது அந்த ஒரு விஷயங்கள் வந்துட்டு நம்ம கோவப்படும் போது கோவப்பட்டுருவோம் அதை உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது அது சரின்னு தரும்போது மாற்றிக்குவோம் இதுதான் விஷயம் ஆக்சுவலி நீங்கள் சொல்லும்போது டேரக்டர் எடுத்திருந்தாரு அதை பார்க்கும்போது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது ஏன்னா அழகாக தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க இப்போ நீங்கள் ஒரு ஒரு இடத்துலையும் இன்னொருத்தரை விட்டு கொடுக்காம தான் பேசுகிறீங்க இப்போ படம் ரீரிலீஸ் அப்படிங்கும்பொழுது அவர்கள் உங்களை விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணுறாங்களா அளவுக்கு இப்போ ரீரிலீஸ் வேலை போய்ட்டு இருக்குது ரீரிலீஸ் வந்து நான் இப்போ நான் கோடைரக்டரெலாம் வச்சு பண்ணுவேன் ஏன்னா டேரக்டுங்கிறத நான் ஏன் இன்வால்வ் பண்ண வைக்கலன்னா எல்லாருமே வந்து ஒரு சர்வே தான் இன்ன வரைக்கும் யாரும் வந்துட்டு பெருசாக செட்டில் ஆகி அந்த மாதிரிலாம் இல்லை அவங்க அவங்க அடுத்த வேலையை பார்க்கணும்னா அவங்க அந்த அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஃபேமிலி இந்த மாதிரி இருக்கும்போது நாம் தூக்கி உள்ளுக்கு உட்கார வச்சுக்கிட்டு அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பல ஸோ அவங்க போகிறபடி போய்கிட்டு இருக்கட்டும் அவங்களுடைய அசோசியேட் வச்சுட்டு நான் சில விஷயங்களையும் யோசிச்சு அவர்கிட்ட ஆல்ரெடி வந்துட்டு மேனேஜர் விட்டு எல்லாத்தையும் பேசி வச்சுட்டு நான் வந்துட்டு ஷூட் பண்ணேன் அவ்வளோதான் மேட்ரு அந்த இந்த படத்துடைய கதை நாயகன் இப்போ சமீபத்தில் இந்த படம் முன்பு வந்ததுக்கு போது கூட ஒரு இடையில் நிறைய சர்ச்சைகள்லாம் வந்தது நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும்லாம் போனது அதுக்கப்புறம் மீண்டும் இந்த படம் என்ன இடையில் ஏதாவது நடந்ததா இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றுமே இல்லை எனக்கு இந்த படம் ஃபர்ஸ்டேயே நான் வந்து யோசிச்சது தான் நான் இப்போது நான் என் பண்ண யோசிக்கல ஃபர்ஸ்ட் டே ஏன்னா சரியான நேரத்தில் இந்த படம் வந்தால் இந்த அளவுக்கு மட்டமான படம்லாம் இல்லை அதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என்னுடைய முதல் படம் கலையாத நினைவுகள் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ஓடிங் வச்சுருப்பேன் அப்போ வந்துட்டு ஜெமினி ஃப்ரிட்ஜ் கீழே வந்துட்டு ஒரு ஓடிங் வச்சாதான் அது வந்துட்டு அன்றைக்கி ஒரு பெரிய படமாகவே தெரியும் அந்த மாதிரி ஒரு படம் நான் படம் பார்த்தோன்னு எனக்கு பிடிக்கல ஆனால் அந்த படத்தை பார்த்து நிறைய பேர் வாங்கிறதுக்கு வந்தாங்க ஆனால் நான் அவங்களுக்கு டீலாம் கொடுத்துட்டு சத்தியமாக அந்த படம் ஓடாதுன்னு சொல்லி அனுப்பி வச்சலாம் ப்ராமிஸ் அதுதான் செகண்ட் படம் அடாவடி உங்களுக்கு தெரியும் அது வந்து சென்சர் போடு ஏ ஏறக்குறைய ஒரு குற்றப்பத்திரிக்கை மாதிரி அந்த படத்தை வந்துட்டு பேன் பண்ணிக்கிட்டாங்க சென்சர் ஏன்னா உபேந்திரா சார் சொல்லும்போது அதை ஏற்றுக்கிடுச்சு அந்த கதை சத்யரா சார் வந்துட்டு ஆல்ரெடி தெய்வமே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் கேரக்டர் இவர் போய் பிள்ளையார் தொப்புல வந்துட்டு துப்பாக்கி எல்லாம் வச்சுக்கிட்டு நான் நீ இல்லை காட் நான் தான் காட் இப்பெல்லாம் சொல்லும் போது ஒட்டுமொத்த சென்சார் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிச்சு அதுக்காக நான் அந்த வளர்த்ததில் அவ்வளோ பெரிய தாடி அவ்வளோ கஷ்டப்பட்டு திருப்பி நான் வந்துட்டு அதை வந்து ரீசென்சர் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணேன் ஆனால் நான் படம் பார்த்த முதல் நாளே பிரசத் லேபில் அங்கே இருந்தவங்களுக்கு தெரியும் நான் வந்து மனசடிச்சி படம் நான் பேசுவேன் அதுக்கு மனசு தான் தோணும் அன்றைக்கி நான் டேரக்டருக்கு எனக்கு அவ்வளோ சண்டை படம் பார்த்தேன் அன்னைக்கு இந்த படம் போகாத எனக்கு தெரியும் போகாத ஒரு போகாத ஒரு படத்தையே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ரீசன் சார் பண்ணி நான் விட்டுவேன் இந்த படம் எனக்கு என் கண்டன்ட் வயசும் சரி அது பெரிய காவியமெலாம் ஒன்றும் இல்லை ஆனால் ஓரளவு நல்ல படம் படம் பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னா போர் அடிக்கல் இடம் நல்லதாண்டா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர மட்டமாக நான் சொல்ல மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு படம் என் குழந்தை அப்படிப்பட்ட குழந்தை இதை வந்துட்டு நான் வந்து என் கண்ணுக்கு முன்னாடி எப்படி நான் விடுவேன் அப்ப அந்த ரிலீஸ் ஆன சமயத்தில் தண்ணி வண்டிங்கிற ஒரு பேர்ல ரிலீஸ் ஆன சமயத்துல என்ன தடங்கள் இருந்ததா பாக்குறீங்க போய் படம் சேர்க்க முடியல அப்படி பார்த்தா போய் சேரல சரியா அப்படின்னு தான் எடுத்துக்கணும் மொத்தம் ரெண்டு மூணு அதாவது படத்தை பார்த்தோன்னே சில பேர் உட்காந்துட்டு இப்போ நம்ம நம்ம வந்து டெய்லி நம்ம படம் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க சேர நீங்க அந்த குறையெல்லாம் நம்மளுக்கு வந்து நிறைவே நாமளே வந்துட்டு சரி பண்ணிக்குவோம் புதுசாக ஒருத்தர் படம் பார்க்கும்போது படம் பார்த்துட்டு உங்களுக்கு குறை சொல்லுவாங்க இது இது இதெல்லாம் இல்லையே இந்த ஜாயின்லாம் வந்துட்டு இதுக்கு ஏன் அந்த ரீசனே இல்லாமல் இருக்குது இப்படிலாம் சில விஷயங்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம வண்டியில் ஓடிட்டு தான் இருந்துச்சு உள்ள சூழ்நிலைக்கு அன்றைக்கி வந்து நம்ம யாருக்குமே கோவர் பண்ண முடியாது திருப்பி நம்ம வந்துட்டு அதை வந்து எடுத்துகிட்டு போய் அதுக்காக மெனக்கிட முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாம் முடிஞ்சு வச்சாச்சு நம்ம வந்துட்டு சென்சர் சர்வீட் விட்டு வாங்கியாச்சு திருப்பி அதுக்காக நம்ம மெனக்கிட முடியாது கோவிட் டைம் பொருளாதார ரீதியாகவும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ நம்ம என்ன செய்வோம் படத்தை ரிலீஸ் பண்ண தான் பார்ப்போம் ஆனால் நான் ரிலீஸ் பண்ணும்போது பன்னெண்டு படம் ஏதோ சமைச்சு ஏதோ நிறைய படங்கள் வந்துச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஸ்டார்டிங் இது ஒன்று போகுது அதனால நிறைய படம் அடுத்த வந்துச்சு மழையும் அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அந்த மழை தான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு தடுத்துருக்கு இன்னைக்கு அதை எனக்கு தெரியல மழை வந்துட்டு ஓகே நீ படத்தை ரிலீஸ் பண்ணால் தடுத்துருக்கு முத நாள் என்னால் கியூப்புக்கு வந்து போயிட்டு திரும்பி வர முடியல அவ்வளோ ப்ளோக்கு செகண்ட் டே வந்துட்டு காலையில் மார்னிங் வந்துட்டு அந்த கியூப்புக்கு வந்துட்டு நான் வந்து க உங்கள்கிட்ட தெரியுமே பேமெண்ட் கட்டினா தான் அவங்க வந்துட்டு கேடிஎம் கொடுப்பாங்க நான் வந்துட்டு ஒம்பது மணிக்கு என்னால் போய் கட்ட முடியல கிட்டத்தட்ட ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் ஆச்சு நான் 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 பேமெண்ட் கட்டிவிட்டு அவங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கே டைம் எடுக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அவ்வளோ பன்னெண்டு ப பன்னெண்டு படம் வரும்போது கிடைக்கிற தேட்ரு பெரிய விஷயம் அந்த கிடைச்ச தேட்டர்லையும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷோ வந்துட்டு ஓடல் எழுந்திருச்சுன்னா என்ன செய்வோம் அந்த படத்தை அதை தூக்கி வச்சுட்டு அடுத்த படத்தை தான் ஓட்டுவோம் நான் அவன் டிமாண்ட் அவனுக்கு படம் நிறையா இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து படம் வந்துட்டு ஃபஸ்ட் ஷோ நின்றுச்சு அப்போ நம்ம என்ன செய்வோம் அதுக்கப்புறம் செகண்ட் ஷோ ஒரு வேளை வந்துட்டு பிக்கப் பிக்கப்னா துருசா மாலை ஸோ அது எனக்கு அன்றைக்கி நான் முடிவு பண்ணேன் நான் அன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து தூக்கி நான் தான் நான் எந்த ஒரு சேல்ஸ் மாடல் இல்லைன்னா சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கெலாம் வந்துட்டு எஃப்எம்எஸ் கொடுங்க அது கொடுங்க இது கூடலாம் கேட்டாங்க ஏன்னா என் மனசில் எனக்கு தோணுது இந்த படம் வந்து ஓரளவு வந்து சக்ஸஸ் பண்ணி தோணுது அதனால தான் நான் அப்படியே எடுத்துகிட்டு நான் வந்துட்டு திருப்பி மலை போயிட்டேன் படம் இந்த கதையை கேட்கும்போது நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு தம்பி உடைய சன்னை வச்சு பண்ணணுங்கிற தாட் எதனால் வந்துச்சு அண்டு இடையில கூட தம்பி ராமயாசர் மீது உங்கள் நிறைய கோவங்கள்லாம் இருந்தது நம்ம அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது இப்போ அதெல்லாம் சரி ஆயிருச்சா இப்போ அவங்க சைடில் இருந்து சப்போர்ட் சம்போர்ட் கிடச்சி ஐயோ அதெல்லாம் என்ன நான் சில பேர் நான் பேச விரும்பவே கூடாது அதெல்லாம் அதெல்லாம் தப்பு அது ஒரு வாட்டி நம்ம சொன்னோன்னா அன்னைக்கு என்னுடைய வழி வேதனை நான் எப்போயுமே வந்து நட்பு வந்து பயங்கரமாக மதிக்கிறேன் செகண்ட் திங் என்னன்னா யாரையும் அவ்வளோ சீக்கிரமாக வந்து அனாவசியமாக வந்துட்டு அவங்கள அவங்க மேலே வந்துட்டு அவதூறு பேசுகிற அளவுக்கு நான் இருக்க மாட்டேன் எவ்வளோ இருந்தாலும் தாங்கி போவேன் ஆனால் அன்றைக்கி என்னுடைய மனநலம் அவ்வளோ கஷ்டப்பட்டு பொருளாதார ரீதியாக உட்காந்து இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு இடம் நம்ம கோவிட் டைம் யாருமே பிஸ்னஸ் இல்லை இருந்த காசுலாம் போட்டு எல்லாமே முடிஞ்சு போய் நான் கிட்டத்தட்ட ஒரு நடுத்தருவில் ஒரு தெரிஞ்ச கூட்டாளிகள் நண்பர்கள்டெல்லாம் வந்துட்டு கடன் வாங்கி அந்த பார் நம்ம சுமந்துக்கிட்டு அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க வந்துட்டு இந்த ஒரு கமிட்மெண்ட் ஒரு விஷயங்கள்லாம் போது ஸோ அதெல்லாம் நடக்கலைங்கிற ஒரு தான் வந்தோம் மனசில் உள்ள வருத்தம் தான் அது அன்னைக்கு மறந்துட்டேன் நான் அதுக்கப்புறம் கூட நிறைய பேர் எனக்கு வந்துட்டு இன்டர்வியூ பண்ணுறதுக்கு வந்து என்னை கூப்பிடும்போது கூட நான் சொன்னேன் அது அன்னைக்குள்ளே நடந்தது அன்றைக்கே முடிஞ்சு போச்சு நான் அதை வந்து தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு இருக்காள்லாம் என்னால் எந்திரிக்க முடியும் அவ்வளோ தான் பார்த்துங்க இந்த வரைக்கும் நான் அந்த குதிரை மோதிரம் போட்டிருப்பேன் எதுக்காக போட்டுருக்கேன் நினைக்கிறீங்க தலைவருடைய நான் யானை இல்லை குதிரை என்றைக்கு சந்திரமி உத்திச்சோ அன்றைக்கி மருது திருப்பி என்னால் எந்திரிக்க முடியும் அன்றைக்கி என்னால் வந்துட்டு எனக்கு இந்த படத்தை வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரீரிலீஸ் பண்ண முடியும் நான் அன்னைக்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இது வந்துட்டு ஒரு லாங் டைம் தானே திடீர்னு எடுத்த முடிவு இப்போ அன்னைக்கு இடையில் வந்து படத்தை போய் சரியாக சேர்க்க முடியல நிறைய விஷயத்தை மாற்றி இன்றைக்கி ஏற்ற மாதிரி நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சின்ன படங்கள் அப்படின்னு வரும்போதே சார் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுது ஒரு ப்ரொடியூசராக வந்து ஏண்டா நம்ம ப்ரொடியூசர் ஆனோம் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு பல பேர் காணாமல் போயிருக்காங்க ஆனால் நீங்கள் திருப்பி ஃபைட் பண்ணி வரணுங்கிறீங்க வருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஏன் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசராக உள்ள வந்திங்க என்ன அப்படி என்ன ஒரு தாக்கம் ஐயோ இது பெரிய தாக்கம் இல்லை பயங்கர இன்சிடென்ட் அது இது சொன்னால் நிறைய ஒரு ஸ்டோரி போகுது ஆக்சுவலி நான் நைன்டி நைன் தொண்ணூற்றி ஒம்பதில் வந்துட்டு ஒரு என்னுடைய பர்சனல் சின்ன ஒரு ப்ராப்ளத்துக்காக நான் வந்துட்டு சென்னையில் வந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை நான் ஆறாம் மாதம் ஏழா மாதம் அந்த மாதிரி டைம் நினைக்கிறேன் அப்போ இருக்கும்போது என் நாங்கள் அதிகம் இப்போ இருக்கிற இடம்னு பார்த்திங்கன்னா அந்த சிவன் கோயில் இருக்குல்ல சிவன் கோயில் ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு சின்ன பெட்டி கடை இருக்கும் அந்த டீ கடை இருக்கும் அந்த டீ கடை அந்த அந்த கடைக்கு முன்னுக்கு தான் வந்துட்டு உட்காந்துருப்போம் அண்ணாவும் அங்கே தான் உட்காந்துருக்கும் அப்போ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டான் யூனியிலேருந்து வருவாங்க அந்த சினிமா சம்மந்தப்பட்டவங்க பேர் வருவாங்க அந்த இடத்துல ஒரு குரூப் கிடச்சிச்சு எனக்கு அண்ணாட நம்ம வந்துட்டு அவங்ககிட்ட வந்து பேசும்போது பழகும்போது அந்த ஒரு குரூப் கிடச்சி அதில் வந்து ஒருத்தர் வந்து ராமலிங்கம் ஒரு வந்துட்டு அசிஸ்டன்ட் டேரக்டர் ராஜிகரன் சாருக்கு வந்து அப்போது கதை சொல்லி வச்சுருந்தார் சேரன் சார் அப்புறம் கனல் கண்ணன் இவங்களுடைய நண்பர்கள் அந்த ஒரு டீம் ஒரு நாலஞ்சு பேர் இப்போ எனக்கு வந்துட்டு சினிமாவை வந்துட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களை பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னால அண்ணாடை வந்துட்டு மொபைல் அவங்க கூட நான் ஜாயின் பண்ணிக்குவேன் அப்போ ஜாயின் பண்ணிட்டு நான் வந்து ரொம்ப நாள் அவங்கள்ட்டோட நட்பலாக இருந்து நான் வந்து மலேசியா போனதுக்கப்புறம் திருப்பி ஒவ்வொரு வாட்டி எனக்கு கால் பண்ணுவார் கால் பண்ணுவார் ஏதாவது என்னால் முடிச்சு உதவி செய்வேன் ஏதாவது ஒரு விஷயம் நான் கேட்பேன் அப்படி இருக்குன்னு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நான் வந்து அங்கேருந்து நான் கல்யாணத்துக்கு என்னுடைய மேரேஜுக்கெல்லாம் அவருக்கெல்லாம் வந்துட்டு நான் இன்வெ இன்வெர்ட் பண்ணியிருந்தேன் கூப்பிட்டுருந்தேன் பதிலே காணும் எதுவுமே இல்லை அப்போ நான் கல்யாணம் முடிச்சுட்டு நான் திருப்பி நான் இந்தியாவுக்கு வரும்போது அப்புறம் அவரை நான் தேடி சுற்றுனேன் திருப்பி அந்த சிவன் கோயிலில் போய்ட்டு போய் பார்க்கும்போது யாருமே இல்லை யாருமே வர்றதில்லைன்னு சொன்னாங்க ஆனால் அந்த அந்த டீ கடை அந்த ஹோட்டல் மட்டும் அப்படியே இருந்துச்சு அந்த வேலை செய்கிற நான் அப்படியே இருந்தாங்க அப்போ அவர்கிட்ட என்னுடைய ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துட்டு யாராவது வந்தால் என்னை கூப்பிட பண்ண சொன்னேன் அப்போ அந்த பொடின்னு தான் சொன்னால் அவர் இறந்தது அவர் ஆக்சுவலி வந்துட்டு பின்னாடி சிவன் கோளுக்கு பின்னாடி ஒரு குப்பை ஒரு அடிச்சு இறந்துட்டார் அப்படினா அது எனக்கு சரியான பாதிப்பாக இருந்துச்சு ஏன்னா அவர் அவர் நிறைய கதைகள் என்ன சொல்லியிருக்காரு நான் கேட்டிருக்கேன் அப்புறம் அந்த டீமில் உள்ள ஒருத்தர் வந்துட்டு என்னை வந்து பார்க்க வந்தார் ஹோட்டலுக்கு வந்தார் பார்க்க வரும்போது கூட ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார் அவர் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உட்கார்ந்தோடனே அவர் புலம்ப அவன் அந்த சாப்பாட்டுக்கு எவ்வளோ இருக்கும் சர்வே பண்ண முடியாமல் இந்த சினிமா எப்படி படுத்துட்டுருங்கும் போது நான் சும்மா கேட்டுக்கிட்டே இருந்தேன் எனக்கு ஒருவேளை அவருக்கு என்கிட்ட காசு இருந்தால் அவருக்கு ஒரு அந்த வாய்ப்பை நான் அவர் கொடுத்துருப்பேன் அது முடியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு பட்டு அந்த இடத்துல தான் முடியுமே உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ சாப்பிடத்தானே பிரச்சனை நீங்கள் வாங்க உங்களுக்கு நாளைக்கே வந்துட்டு ஆஃபீஸ் போட்டு தரேன் இப்படி எடுத்த முடிவு தான் அடுத்த நாளே நான் ஆஃபீஸ் போட்டு கொடுத்தேன் அடுத்த நாளே ஆஃபீஸ் போட்டு கொடுத்துட்டு அவரும் அந்த சங்கர் ஜாது ரெண்டு பேரும் அந்த அண்ணனையும் உட்கார வச்சுட்டு என்ன வேணுமோ நான் உங்களுக்கு செய்கிறேன் டெய்லி கதைய பற்றி நீங்கள் டெவலப் பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு விட்டு போடணும் அதுக்கு அதுதான் என்னுடைய முதல் படம் கிடையாது உங்களுக்கு சினிமாவில் ப்ரொடியூசர் ஆகணுங்கிற எந்த எந்த எண்ணமும் ஆக்சிடென்டா உள்ள வந்தது யாரை வச்சு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சார் இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன போயிட்டு இருக்கு எனக்கு இவர்தான் நம்ம என்ன நீங்கள் எதில் சூப்பர் ஸ்டார் ஃபேன் சொல்லிட்டு வச்சுருக்கீங்க யாரை வச்சு படம் பண்ணணும் உங்களுடைய எண்ணங்கள் போயிட்டு இல்லை எனக்கு பெருசாக யாருமே அப்படிலாம் இல்லை சார் ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை நான் பின்னாடி போயிட்டு ஆர் டி தொங்குற மாதிரி எல்லாம் இல்லை ஸோ எனக்கு என்ன ஒரு கம்ஃபர்டபு ஆகிட்டு யாராக இருந்தாலும் சரி அதே மாதிரி நான் நட்பிரீதியே அவ்வளோ வந்தேன் ஒருத்தவங்களை பிடிக்கலனா கூட நான் மனசார அவங்கள்ட்ட வந்து சண்டை போட்டு வெளியே வரவில்லை அதில் பேசாமல் அவாய்ட் பண்ணிடுவேன் அவ்வளோ தான் நான் அவங்கள்ட்ட ஏன் என்கிட்ட வந்துட்டு இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு சண்டையெலாம் போட மாட்டேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த சினிமாங்கிறது எப்படின்னா எப்படினா சார் சினிமாட்டிக்குன்னு ஒரு விஷயம் இருக்குதுல்ல அது என்னால் செய்யவே முடியாது இப்போ இங்கே நிறைய பேர் வந்துட்டு சினிமானா சினிமானா என்ன இல்லாததான் இருக்குதுன்னு சொல்கிறது தான் இந்த மாதிரி என்னால் மாற முடியாது இருக்குனா இருக்குது இல்லைன்னா இல்லை இவ்வளோ தான் செய்யணும் அதுக்கு கம்ஃபர்டபுளாக உள்ள யார் இருந்தாலும் நான் அவங்க கூட வந்துட்டு போவேன் மேபி உங்களுடைய கேரக்டர் சினிமாவுக்கு அடாப்ட் ஆகலை அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஆனால் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கேரக்டரும் ஒத்து வரும் இப்போ நீங்கள் பண்ண படத்தில் நடித்த கேரக்டரில் எனக்கு இவர் வந்து ரொம்பவே பர்சனலாகவும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸ்க்ரீன்லையும் பிடிக்கும் அப்போனா யார் இல்லை நான் பெருமைக்கு நான் சொல்லலை ரெண்டாவது நீங்கள் வந்து தப்பாக நினச்சிப்பீங்களா எவ்வளோ தூரம் பேசிட்டு சொல்லுவேன் என்ன சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பையன்கிட்ட ஒரு குறை நான் இது வரைக்கும் சொன்னதில்லை சண்டை பொழுது நான் வந்துட்டு அண்ணனை வந்துட்டு ஏசிரி பண்ண தவிர இந்த பையனை வந்துட்டு அப்போ அவ்வளோ கோபத்தில் கூட நீங்கள் வந்துட்டு அந்த இன்ட்ரீஸ்லாம் பாருங்கள் ஒரு நாள் கூட அந்த பையனை தப்ப சொன்னதே இல்லை ரொம்ப கேஷுவலான ஒரு பையன் தெரியல அவர் அந்த பையன் அந்த பையனாகவே இருந்தால் மிகப்பெரிய வளர்ச்சி அறிவார் அந்த பையன் அந்த பையனாகவே இருந்தால் அப்படிங்கும்போது அப்போ அந்த பையனில் அவர் அப்படியே தான் இருக்குன்னு சொல்றார் அவருடைய கேரக்டர் எந்த இதுன்னு சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வளர்ந்தாருன்னா பெரிய லெவல் வருவார் பெரிய இடத்துக்கு வருவாரு வருவார் கண்டிப்பாக வருவார் எல்லா திறமையும் இருக்குது ஒரு ஆக்ஷன் பண்ணுறதுக்குள்ள திறமை இருக்குது டான்ஸ் பண்ண முடியும் நடிக்க முடியும் வேறு என்ன வேணும்னு கேட்குறேன் என்ன கொஞ்ச நாள் சினிமாவை வந்துட்டு நம்மளை வந்து தடுக்கும் அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் தடுக்க முடியும் ஒரு நாள் எந்த சனாக முடியும் பலுன் வடிக்கத்தானே செய்யும் படிப்பாக இப்போ அப்கமிங் வேறு என்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு சரிங்க சார் நான் வந்து ஒரு ஜாயின் பிடிச்ச இப்போ யோகி சார் உடைய படம் வந்துட்டு ஒரு நண்பர் படம் பண்ணியிருந்தேன் அப்புறம் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சேர்த்து படம் பண்ணிடுறேன் படு ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் வந்துட்டு வெளியாக போகுது படம் அந்த படம் வரப்போகுது முடிஞ்சு முடிஞ்சிருச்சு ஜோரா கைதுன்னு சொல்லி இப்போ ப்ரொடியூசர் அப்படின்னாவே முன்பு ஓகே சார் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து டிஜிட்டல் மீடியாக்கள் நிறைய வந்துருச்சு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்துச்சு எல்லாமே பொழுது அதிலே சிறிய படங்களை வந்து சேல் பண்றது வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு பல படங்கள் அப்படியே கிடப்பிலே இருந்தது ஓடிடில இப்ப ஆகிறது இல்லை அப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நீங்க என்ன மாதிரியெல்லாம் எனக்கு இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு இல்லை புதுசா இருக்கு சினிமால அப்படிங்கிற மாதிரி இல்ல உண்மை என்னன்னா இப்போ நீங்களே நிறைய பேர் சொல்றது இல்ல பெரிய புடிசர் சின்ன புடிசர்ன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல பெரிய ப்ரொடியூசர்ஸ் பெரிய பெரிய நடிகரில் வச்சு காணாமல் போகாமல் இன்ன வரைக்கும் சும்மா பேர் மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் படமே பண்ணாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுடைய லாஸ் வந்துட்டு சாதாரண ஓசை இல்லை எந்திரிக்க முடியாத லாஸ் ஆனால் எங்கள் லாஸ் அப்படி இல்லை கஷ்டப்பட்டு பிளாட்ஃபார்மில் இருந்து ஏறி வந்தவண்ணா நான் வந்துட்டு பெரிய கோடீஸ்வரன் எங்கள் அப்பா அவ்வளோ சொத்து வச்சிருந்தா அப்படிலாம் இல்லை நான் சொந்தமாக சம்பாதித்தேன் நான் எந்திரிச்சு வந்தேன் இது விழுந்தாலும் என்னால் எந்திரிக்க முடிகிற அளவுக்கு எனக்கு தொழிலும் சரி என்னுடைய என்னுடைய கடவுள் வந்து என்ன வந்து மேலேருந்து பார்த்துக்கிட்டு பாருல்ல அவரும் சரி என்னுடைய ஆசீர்வாதம் இருக்குது அந்த மாதிரி தான் நான் எந்திரிச்சிக்கிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு இந்த 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 சின்ன நடுத்தரமாக இருங்கிறது வந்து அந்த இலப்போ வந்துட்டு நான் வந்துட்டு அது அப்படி ஒன்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு அப்படி ஆச்சுன்னா கூட என்னால் எந்திரிக்க முடியும் ஏன்னா பெருசாக போயிட்டு விழுந்தீங்கன்னா எந்திரிக்கவே முடியாது ஆக்சிடெண்டாக ப்ரொடியூசர் ஆறிங்க ஐ மீன் ஒரு புது புதுசாக இருக்க ஒரு தொழிலில் நம்ம முதல்ல போறோம் அங்கே போயிட்டு முதல் அனுபவமே ஒரு கசப்பான அனுபவமா மாறுதுன்னு வச்சுக்கோங்க மீண்டும் அதை நேசிக்க காரணம் என்ன ஏதோ ஒண்ணு தரணும் கண்டிப்பா இப்போ எனக்கெல்லாம் நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னு நான் சினிமா வந்து பயங்கரமா நேசிக்கிறது காரணம் என்ன இப்போ உங்களுக்குலாம் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்கவுங்களுக்கு உங்களுக்கு மனசனுக்கு ஒரு ப்ராப்ளம் சில பேர் தண்ணி அடிக்காங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க ஸ்மோக் பண்றவங்க இப்பவும் என் வீட்டில் எனக்கு வந்து ஏதோ பிஸ்னஸ் ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நான் உட்காந்து கண்டிசாக படம் பார்த்துட்டே இருக்கேன் யாருடைய படங்கள் ரொம்ப அப்படி இல்லை எந்த படம் இருந்தாலும் நடு பிடிச்சி தான் எல்லா படமும் பார்ப்பேன் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்போ என்னுடைய ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்போ என் மனைவி வந்து கண்டினியூஸ் நான் வந்துட்டு டிவியில் வந்து அடுத்தடுத்து படம் பார்த்துக்கிட்டு என் மனைவிக்கு தெரியும் அவர் ஏதோ வந்துட்டு அப்சர்டில் இருக்கிறாரு ஓகே ரைட் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அவ்வளோ தான் அப்போ அந்தளவுக்கு நான் நேசிக்கிறவன் நான் வந்துட்டு நேசிக்கிற ஒரு படம் இந்த படம் ஓடுன்னு நினைக்கிது அது ஓடுது இது ஓடாதுன்னு தோன்ற படம் ஓடலை அப்போ இந்த படம் நான் வந்துட்டு அந்தளவுக்கு நான் வந்துட்டு ஒன்று ப்ரொடியூசராக நான் பார்க்கல ஒரு சினிமாவை நேசிக்கிறோம் நான் பார்க்குறேன் ஓரளவு நல்ல படம் நான் காவியம்லாம் எடுத்து வச்சுக்கல ஆனால் படம் பார்த்துட்டு எப்படி வரும்போது இந்த கண்டென்ட் வைஸ் எதுவுமே யாரும் திட்டமாட்டாங்க என்ன சொல்ல வந்துருக்கீங்கப்பா அப்படிங்கிறத வந்துட்டு தெரியாத தவிர வந்து அந்த காண்டாகவே மாட்டாங்க வரும்போது நல்லா தானப்பா பண்ணியிருக்காங்க சாங் நல்லா இருக்குது நல்லா இருக்குது எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படியே இந்த படம் வந்துட்டு இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு ஏன் உங்களாம் மற்றவங்களாம் அந்த 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 கொஸ்டின்ஸ் வரும் பாருங்கள் நல்லா இருக்கிற படத்துக்கு ஏன் வரமாட்டேன்ட்டாங்கன்னா வரும் அது நாமும் சொல்லக்கூடாது ஓகே அவங்க சொல்லுவாங்க ஆடியன்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு படம் எப்படி இல்லாத படத்தையே நான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சவேன் எனக்கு ஓரளவு தெரிகிற படத்தை எப்படி விடுவேன் அதுதான் இந்த படம் ஓடாது அப்படிங்கிற படத்தையே கஷ்டப்பட்டு ரிலீஸ் போது இந்த படம் ஓடும் நூறு சதவீதம் நம்புறீங்க ஸோ அதே மாதிரி பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சார் ஸோ அதற்கு வாழ்த்துக்கள் இதற்கடுத்து இந்த மாதிரியான கதைக்களத்தோட ஒரு படம் பண்ணணுங்கிறதான் என்னோட ஐமை வச்சுருக்கேன் அப்போ என்ன மாதிரி படம் இந்த கதைகளை வந்துட்டு சில எனக்கு வந்துட்டு நாட்டு நா நாட்டில் உள்ள விஷயங்கள் இந்த மாதிரி பொலிட்டிஷியன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நிறைய மனசுக்குள்ள வழியெல்லாம் இருக்கும் அரசியல் பேசுகிறேன் ஐயோ அரசியல்லாம் பேச வேணாம் அது பேசுற அளவுக்கு நம்ம நம்ம தான் யாரும் கேட்குற யாருக்கும் இல்லை தகுதி இல்லை நமக்கு தகுதி இல்லை ஸோ என்னன்னா எனக்கு அந்த கோவங்கள் இருக்கும் ஒருத்தனை ஏதாவது தமிழ் படம் அவன் அடிக்கணும்னு தோணானால் அடிக்க முடியாது அது மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு போங்கள அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து வெளியில் வர மாதிரி ஒரு படம் இருக்கும்னு ஆசைப்பட்டேன் அது வரும் கண்டிப்பாக வரும் இன்றைய சினிமாவில் இங்கே இப்போ தமிழ் சினிமாவில் முழுக்க வன்முறை காட்சிகளோடு வர படங்கள் தான் வரவேற்பு பெறுதுன்னு ஒரு செயல் இன்னொன்று சினிமாவில் இருக்கவங்க அரசியலுக்கு வந்துடுறாங்க முழுக்க அப்படின்னு இன்னொரு செயல் ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க இல்லை நான் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் மனசார நீ மனசில் வந்து நீ சுத்தமாக சுத்தமாக இருக்கணும் உங்கள் மனசு வந்து சுத்தமாக இருக்கணும் செகண்ட் திங் என்னென்னா கூட இருக்கிறவங்கள பொறுத்த எல்லாத்தையும் ஆரோணித்து கொண்டு போகணும் சுய ஒழுக்க வேணும் நாமளு நாம ஒழுக்கத்தை பார்த்தா நம்மளுடைய நம்மளுடைய நம்மளை நேசிக்கிறவங்க இருப்பாங்க இதெல்லாம் இருந்துச்சுன்னா தாராளமாக வரலாம் இதெல்லாம் இல்லைன்னா தயவுசியத்தை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு எடுத்துகிற மாதிரி இருந்தால் சரி ஓகே சார் என்ன இந்த இடத்துல முன்னாடி ஒரு கேள்வி கேட்டுதான் இன்றைய சினிமாவில் அந்த வன்முறை காட்சிகளோடு இருக்க சினிமாவாக மக்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறனால தொடர்ச்சி அந்த படங்களே வருது ஒரு ப்ரொடியூசராக அந்த மாதிரி படங்களை நீங்கள் விரும்புகிறீங்களா அல்லது எந்த மாதிரியான சினிமாவாக தமிழ் சினிமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இல்லை நான் எழுந்துட்டு எல்லாமே கலவையாக தான் இருக்கணும் ஒரு ஆக்ஸ் ஆக்ஷன் ஓரியன்ட்னால் அது தனியாக இருக்கணும் இப்போவும் பாருங்கன்னா சன் டிவியெலாம் எடுத்துக்கிட்டால் விசிஎஸ் சாரோட படம்லாம் இப்போவும் அவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன் போடுறாங்க அவங்களோட டிஆர்பி அது இருக்குது பார்க்காம இருக்கிறாங்க அந்த மாதிரி படங்களே இல்லையே ஸோ அந்த மாதிரி ஒரு கதைகளை வேணும்னு நான் இப்போ ஆசைப்பட்றேன் இப்போ ஒரு காஞ்சனான்னு ஒரு படம் வந்ததுக்கப்புறம் தான் காஞ்சனா பின்னாடி அடைஞ்சாங்க இப்போ இந்த படம் இந்த மாதிரி படம் இப்போ இந்த மாதிரி ஒரு முயற்சிகள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே கான்செப்ட் அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு அதற்கான தகுதியான ஒரு நடிகரை போயிட்டு அணுகிட்டு வந்திருக்கேன் ஸோ அவரும் அதுக்கு வந்து சம்மந்தம் தெரிஞ்சுருக்காரு கூடி சீக்கிரம் நான் வந்துட்டு அட்லீஸ்ட் ஜோரா கை வெளியானதுக்கு வெளியானதுக்கப்புறம் நான் அதனுடைய அறிவிப்பு வெளியாகும் ஸோ இப்போ பித்தளை மாத்தி ரிலீஸ் அதற்கு பிறகு ஜோரா கைத்தட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்து வந்துட்டு ஒரு படம் இப்போ அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் மன்த் வந்து ஒரு ஷூட் போகுது அது ஒரு 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 யூத் யூத்து வந்துட்டு யூத் சப்ஜெக்டுடைய படம் இன்றைக்கி வந்துட்டு எப்படி தமிழ்நாட்டையே வந்துட்டு கஞ்சாவும் போதையும் எப்படி ஆக்கிரமிச்சிக்கிட்டு இருக்கோ அதனால் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய லைஃப்பில் என்ன நடந்துச்சுங்கிறத வந்துட்டு அந்த சப்ஜெக்டுக்கான ஒரு படம் அது வந்து ஷூட் வந்துட்டு போக போகுது ஸோ அதுக்கு அடுத்து நான் நான் நினைக்கிற படம் வரும் சார் இப்போ தொடர்ந்து அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அது கண்டிப்பாக இருக்கிறது எனிவேஸ் பித்தளை மாற்றி இந்த முறை நீங்கள் நிறைய மாற்றங்கள்லாம் வச்சு ஃபுல் கான்ஃபிடென்ட்டோடு வர்றீங்க ஸோ மக்களும் படம் பார்த்துட்டு எப்படி இருக்கிற ஒப்பீனியன் சொல்லுவாங்க அதை நீங்கள் ரிசீவ் பண்ணிங்க நம்புகிறேன் ஸோ டைம் கொடுத்து இந்த படத்தில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது எப்படி ஸ்ட்ரகிள் ஆகி நீங்கள் வந்தீங்கிற நிறைய தகவல்கள் சொன்னீங்க சார் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி